மீன் வாங்கிட்டு வந்து எல்லாரும் தானே சாப்பிடுங்க, ஒரு நாள் இந்த பயில அனுப்ப மாட்டீங்களா? தேவைப்படுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவிடாம தடுக்கிறதுக்கும், சில பேருக்கு வயசான காலத்துல இந்த எலும்பு இந்த முட்டி எலும்புல எல்லாம் தேய்மானங்கள் ஏற்படும்ல, அந்த தேய்மானங்கள்லாம் வரவிடாம தடுக்கிறதுக்கும் கண் பார்வை நல்லா தெரியறதுக்குமே வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், ஹார்ட் நம்ம இதயத்தை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும், இதய சம்பந்தமான பிரச்சனை இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வருதுல, இதெல்லாம் கூட வரவிடாம இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தடுக்குதான். அதனாலதான் நீ இவ்வளவு நச்சரிப்பு கொடுத்தோம் தம்பியா போச்சேங்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஐயோ டைம் வேற வச்சு, மீன் வாங்கிட்டு வரணும் அம்மா என்ன கொண்டே போய் போட்டு அப்படியே வெட்டி கொடுத்துட்டீங்க நல்லா இருக்கும். அப்படா வந்துட்டான்டா, நிக்கிறான் பாத்தியா, எப்படா மீன் வரும் திங்கலான்னு. அதான் மீன் வேணும்ட்டல்ல சொல்றா. எதை பத்தி? அதான் ஒமேகா ஆசிட் அது இதுன்னு சொல்லி மீனை பத்தி சொன்னியே. இப்ப அந்த ஒமேகா 3 இருக்குல்ல, அதுல வந்து ஒரு மூணு டைப் இருக்கு, ஏஎல்ஏ இபிஏ டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் இருக்கான். இதுல இந்த ஏஎல்ஏ அப்படிங்கறது வந்து தாவரங்கள்ல இருந்தே நமக்கு வந்து கிடைச்சிருமா, ஆனா இபிஏ டிஹெச்ஏ இந்த விஷயங்கள் மட்டும் மெரைன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீன்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி மீன்ல இருந்து மட்டும்தான் இது நமக்கு கிடைக்குமா, அதனால வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மீன் வாங்கி சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஒமேகா 3 அதிகமா இருக்கக்கூடிய ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி மீன் இனங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் எந்தெந்த மீன் சொன்னாதான்டா தெரியும்? அதுவா இந்த சால்மன், டூனா, ட்ரோட், சாரன்ஸ், மேக்கல் இந்த மாதிரி ஒரு மீன் வகைகள்லாம் வாங்கி சாப்பிட்டு. ஏன்டா எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களா இருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க யாரும் இல்லையா? ஹே, அதுல நான் சொன்ன சில மீன் நம்ம ஊர்ல இருக்கு, நான் இங்கிலீஷ்ல சொன்னனால மேபி உனக்கு கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். அதுல நான் சொன்ன மீன்லேயே இந்த காணாங்கெழுத்தி, மத்தி இந்த மாதிரி மீன்களை தான் ஃபேட்டி ஃபிஷ்னே சொல்றாங்க. அதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நம்ம தெரியாம இவ்வளவு நாள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் அதாவது தூக்கமின்மை எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கூட சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு 95 பேர் மிடில் ஏஜ், நம்மள மாதிரி வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி வாரத்துக்கு 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 6 மாசம் வந்து அவங்களுக்கு மீன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் அதோட ரிசல்ட்டுமே சக்சஸா வந்திருக்குன்னு கூட சொல்றாங்க. அதனால தூக்கமின்மைக்கெல்லாம் கூட மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றாங்க. கொரோனா பேட்சில் அரியர் வச்சு கேஸ், நீ இதெல்லாம் இப்ப உனக்கு தெரியும்? அதெல்லாம் 4 இடத்துக்கு போய் 4 பேர்கிட்ட பேசி பழகினா எல்லா விஷயமும் தானா தெரியும். உன்னை மாதிரி காலையில எந்திரிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறேங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருந்தா ஒன்னும் தெரியாது. அந்த 4 பேராச்சு யாருன்னு சொல்லிட்டு போடா, பக்கத்துல இருக்க தாத்தா 4 பேர் தான். மீன் சாப்பிட்றனால நல்லதுன்னு எனக்கு தெரியுங்க, ஆனால் அதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. யாரோ என்னைக்கோ சொன்னாங்க, அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து ஒரு கேங் வந்து இருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் என்னென்னா வந்து எனக்கு மீன் சாப்பிட்டா ஒத்துக்காதுங்க, அலர்ஜி வரும், வாமிட்லாம் வந்துடும், அதனால் நான் மீன் சாப்பிட மாட்டேன்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்லாம் என்னென்னா எனக்கு வந்து என்னெல்லாம் தெரியாதுங்க, சின்ன வயசுலாம் நான் மீன்லாம் சாப்பிட்டது கிடையாது, என் பையனுக்கும் நான் கொடுத்ததில்ல, அவனும் சாப்பிட மாட்டான், எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அப்பாலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மீன்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மீன்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் மட்டும் இல்லைங்க, வெஜிடேரியன்லேயுமே ஆரோக்கியமான உணவுகள்லாம் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே சின்ன வயசுலேருந்து நான் அவனுக்கு பாவக்காய்லாம் கொடுத்ததில்லப்பா, பாவக்காய் கசக்குன்னு கசக்குன்னு சொல்லுவேன், அதனாலே நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பாவக்காய் சம்மந்தமாக எதுவுமே சமைக்கிறது இல்லைன்னே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில நாடுகளில் ஒருவேளை உணவு கூட வந்து சாப்பிட்றதுக்கு இல்லாமல் நிறையா மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நாடுகளும் இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நாடுகளும் இருக்கு. இதுக்கு இடையில நமக்கு எப்ப நினைச்சாலும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, நம்மளை சுத்தி ஆரோக்கியமான உணவுகள் எக்கச்சக்கமா இருக்கு, எவ்வளவு நம்ம நினைச்சாலும் வந்து திடீர்னு போய் ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிடலாம், திடீர்னு போய் மீன் வாங்கி சாப்பிடலாம், முட்டை வாங்கி சாப்பிடலாம், திடீர்னு காய்கறி வேணும், மார்க்கெட்ல போன எல்லா வகையான காய்கறிகளுமே இருக்கு, நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்குது. ஆனாலும் சில பேர் வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற உணவுல என்னென்ன மாதிரி ஆரோக்கியம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஸ்கிப் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறது வந்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கங்க. இப்ப
இப்போ அந்த மீன்ல நான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்ற ஒரு நன்மையை பத்தி தான் சொன்னேன். இந்த மீன்ல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கெல்லாம் கூட இந்த மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கருவில் இருக்க குழந்தைகளோட மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சிக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் மீன் வாங்கும் போல வந்து அந்த மீன் அழுத்தி பார்த்து வாங்கியிருப்பேன், அதில் இருக்க செதில்லாம் வந்து ஒரு மாதிரி தடவி பார்த்து வாங்கியிருப்பேன். ஏன் அப்படி பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கும். நம்ம வாங்குற மீன் நல்ல மீனா இல்லை கெட்டு போன மீனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதா நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது நீங்களும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தேநீர் இடைவேளை சேனலில் வந்து நல்ல மீனை பார்த்து வாங்குறது எப்படிங்கிறது ஒரு பெரிய வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சிக்கனா? ஏதோ சிக்கனை பற்றி டவுட் கேட்குறாருங்க. நான் போய் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.